நெஞ்சு வலி வர்ற நேரத்தில் உங்களோட உயிரை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை பற்றி பார்க்கலாம். தனியாக இருக்கும் பொழுது நெஞ்சு வலி அதாவது மாரடைப்பு வந்துச்சுன்னா உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலுவலகத்தில் வேலை பளு காரணமாக அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையினால் உங்களோட மனம் மிகவும் அழுத்தத்துடன் இருந்து மிகவும் படப்படப்பாகவும் தொய்வாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு உங்களோட இதயத்தில் அதிகமான வலி ஏற்படுறத உணர்றீங்க. அந்த வழியானது மேல்கை முதல் தோள்பட்டை வரை பரவுவதை உணர்றீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மருத்துவமனை கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த நிலமையில் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா என்ன செய்கிறது? இந்த நேரத்தில் நம்ம உயிரை நாமே காக்க என்ன செய்யலாம்? துரதிருஷ்டவசமாக ஹார்ட் அட்டாக் ஏற்படும் போதெல்லாம் இறக்கிறவங்க அதிகமாக தனியாக இருக்கிறவங்களாக தான் இருக்கும். இதயம் தாறுமாறாக துடிக்கும் போது சுயநினைவு இலக்க 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக மிக ஆக்ரோஷமாக இருமணும். ஒவ்வொரு முறை இருமரத்துக்கு முன்னாடியும் மூச்சை இழுத்து விடணும். இருமல் மிக ஆழமாக இருக்கணும். இதயம் இயல்பு நிலை திரும்பும் வரையில அல்லது யாராவது உதவிக்கு வரும் வரையிலோ ஒவ்வொரு 2 நொடிக்கும் மூச்சை இழுத்து விட்டு இருமிட்டே இருக்கணும். மூச்சை இழுத்து விடுறதுனால நுரையீரலுக்கும் ஆக்சிஜன் சீராக செல்ல வழிவகுக்கும். இருமறதுனால இதயம் நிற்பதிலிருந்து தொடர்ச்சியாக துடித்து கொண்டே இருக்க உதவும். இதனால் இரத்த ஓட்டம் சீராகவும் இருமுதால் ஏற்படும் அதிர்வினால் இதயம் சீராக துடிக்கும். பிறகு இதயம் சீரானதுக்கு அப்புறம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம். மருத்துவமனை அருகில் இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு உடனே செல்வது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உயிரை காக்கக்கூடிய இது போன்ற விஷயத்தை குறைந்தது 10 நண்பர்களிடமாவது பகிர்ந்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.